ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லிகசி. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இம்மோர்டல் ஹல்க். ஸோ நிறைய பேர் வந்து சமகானில் இருப்பீங்க, ஏன்டா டிசி ரீபத் போடுறேன்னா இன்னும் போடலையே அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து நான் வந்து போடுறேன். அண்ட் இம்மோர்டல் ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. ஸோ அதனால் வந்து இம்மோர்டல் ஹல்க் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி அது ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்கு, ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதனால் எப்போ முடிப்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாத இருக்கிறனால நான் வந்து போடலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இம்மோர்டல் வந்து முடிகிற கண்டிஷனுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இம்மோர்டல் வந்து போடலான் இருக்கேன். அண்ட் டிசி ரீபத்தும் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் போடுவேன். ஸோ இம்மோர்டல் அளவுக்கும் போடுவேன், டிசி ரீபத்தும் போடுவேன். ஸோ அதை பார்க்குறவங்க அதை பார்க்கலாம், இதை பார்க்குறவங்க இதை பார்க்கலாம், ரெண்டுமே பார்க்குறவங்க ரெண்டுமே பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்க போது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இம்மோர்டல் அளவுக்கு கூட இஷ்யூ 0 அண்ட் இஷ்யூ 1 ரெண்டுமே கலந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ ரெண்டுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து போட போகிறேன். அண்ட் இஷ்யூ 0 இஷ்யூ 1 ரெண்டுமே வந்து வரப்போகுது. அண்ட் இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 37 இஷ்யூஸ் கிட்டே வந்திருக்கு. ஸோ இன்னொரு 2-3 இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியை வந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால தான் வந்து நான் இப்போ இம்மோர்டல் அளவுக்கு வந்து ஆரம்பிக்கிறேன். அண்ட் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் இந்த சேனல்லே இது வரைக்கும் மிச்சவங்க கேட்ட, அது என்ன சொல்கிறது, இது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே கேட்டதை விட இம்மோர்டல் கேட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். ஸோ அதனாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இம்மோர்டல் வந்து இப்போ வந்து எடுத்திருக்கேன். ஸோ முடிக்கும் போது பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு. அண்ட் காமிக்ஸ் ஆரம்பிக்கிறது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிரேவ் யார்டில், அதாவது ஒரு சுடுகாடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரெபக்கா ரெபக்கா எங்கே இருக்க, நீ பேசுகிற சத்தம் எனக்கு கேட்குது, நீ கதற சத்தம் எனக்கு கேட்குது, நீ கதறது என் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்குது. ஓ நோ, இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் போகிறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலுவை ஷேப்பில் வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி கிறிஸ்டியன்ஸ்லாம் வந்து இறந்தா வைப்பாங்கல்ல, ஸோ அதில் வந்து வச்சுருக்காங்க ரெபக்கா பேனர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம ப்ரூஸ் பேனரோட அம்மா தான். அண்ட் நம்ம ப்ரூஸ் பேனரோட அப்பா தான் வந்து இங்கே கத்திக்கிட்டு இருக்காரு, போதும் நடிக்காத எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லி. அவங்க இறந்து போன அந்த சமாதி இருக்குல்ல, ஸோ அதை பார்த்து இவர் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஞாபகம் வருது, இவர் தான் வந்து அவங்களை வந்து கொண்டிருக்காரு. ஸோ இவர் வந்து யோசிச்சு பார்க்குறாரு, பழசு எல்லாத்தையுமே வந்து யோசிச்சு பார்க்குறாரு. ஸோ இந்த மாதிரி என்ன நினச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெபக்கா பேனர் வந்து பிரெக்னெண்டாக இருக்காங்க. ஸோ அவங்க வயசில் வந்து ப்ரூஸ் பேனர் வந்து இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம பிரைன் பேனர், அவர் தான் வந்து நம்ம ப்ரூஸ் பேனரோட அப்பா. ஸோ பிரைன் பேனர் வந்து சொல்கிறாரு, குழந்தைக்கு என்னாச்சு, அப்பா அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்க, டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க குழந்தையோட பொசிஷன் வந்து வயிற்றில் வந்து மாறி இருக்கு, ஸோ அதனால் வந்து பெருக்க வைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பிரைன் பேனர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமாகிறாரு, என் குழந்தை எப்படி போனால் எனக்கு என்ன, என் ஒய்ஃப் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கத்தாரிக்கிறாரு. அண்ட் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து பிறந்துருது, குழந்தை பிறந்த வந்து நம்ம ஹல்க் தான், அதாவது நம்ம ப்ரூஸ் பேனர் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரைன் பேனருக்கு ஆரம்பத்துலேருந்தே வந்து தெரியும், இவன் வந்து ஒரு மிருகம், இவன் வந்து ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பார். அண்ட் இன்னொரு பக்கம் ரெபக்கா பேனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைய அப்படி சொல்கிறப்பாரு, நம்ம குழந்தை எவ்வளோ வேகமாக வளர்ந்துச்சு அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம பிரைன் பேனர் வந்து திரும்பவும் வந்து சொல்கிறாரு, நான் தான் சொல்கிறேன் இவன் வந்து ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மனசுக்குள்ளே வந்து ஈகோ வந்து வளர ஆரம்பிக்குது நம்ம பிரைன் பேனருக்கு. ஸோ ஈகோனா இந்த ஈகோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னா தன்னோட ஒய்ஃபு ஏன் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட ஒரு குழந்தைகிட்ட போய் எதுக்காக இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட அப்பாவே நினச்சா எப்படி இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே நடக்குது. நம்ம பிரைன் பேனர் வந்து பார்த்திங்கன்னா இவன் எதுக்காக என்கிட்ட பேசாமல் அவங்ககிட்டே போய் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தான் குழந்தை மேலேயே வந்து பயங்கரமாக வந்து கோவப்படுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து அவன் உடம்புல இந்த மாதிரி காமர் எடிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பிரைன் பேனருக்கு முன்னாடியே வந்து தெரியும். அண்ட் அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரைன் பேனர் வந்து ப்ரூஸ் பேனரையும் ரெபக்கா பேனரையும் வந்து பிரிக்கிறதுலேயே வந்து எப்போவுமே இருக்காரு. ஸோ அவங்க அம்மா வந்து அதிகபட்சம் அவங்க கூட வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ஒரு பொம்மை வச்சிருப்பான். ஸோ அந்த பொம்மை தான் வந்து அவனோட கார்டியன் அப்படின்ற மாதிரி வந்து ப்ரூஸ் பேனர் வந்து வச்சிருக்கான். அண்ட் கிறிஸ்மஸ்க்கு வந்து ஒரு கிஃப்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சு அவன் ஃபுல்லாக, அதாவது ஒரு பில்டிங் மாதிரி சொல்லலாம், அந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சேர்த்துட்டான். பட் ஆனால் நம்ம பிரைன் பேனர் வந்து வந்துடுறாரு, இந்த வயசில் நீ இதெல்லாம் பண்ணவே கூடாது, அதாவது அந்த வயசில் இருக்க பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பண்ண மாட்டாங்க, ஏன்னா இது வந்து ரொம்பவே ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து ஈஸியாக பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைன் பேனர் வந்து அந்த வந்து எட்டி வச்சிடறாரு. உடனே நம்ம ப்ரூஸ் பேனர், அதாவது சின்ன குழந்தையாக இருக்கும்போது வந்து கத்துறாரு, ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாரு. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெபக்கா பேனர் வந்து வராங்க, எப்போ எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ரெபக்கா பேனர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து அடிச்சிடறாங்க. ஸோ ப்ரூஸ் பேனர் வந்து வளர்ந்த விதம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து வளர்ந்துட்டு இருக்காரு, ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு. இவங்க அம்மா கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணதே வந்து கிடையாது. ஸோ இவங்க அம்மா கொடுத்த அந்த ஒரு கிஃப்ட்டு தான் வந்து இப்போ நம்ம பிரைன் பேனர் வந்து கையில் வச்சிருக்கல ஸ்டார் மாதிரி. ஸோ அதுதான் வந்து நம்ம ப்ரூஸ் பேனர் கொடுத்த ஒரு கிஃப்ட். அந்த கிஃப்ட்டே வந்து பார்த்திங்கன்னா பிரைன் பேனர் வந்து உடைச்சிடறாரு. இது எல்லாமே அவன் தான், அவனுக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும், அவனால் இதெல்லாம் நடக்க போதுன்னு தெரிஞ்சு அவன் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்ல பின்னாடி வந்து ஒரு குரல் வந்து கேட்குது, ஹே அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வந்து கேட்க இவன் வந்து திரும்பி பார்க்குறான். அதான் நம்ம பிரைன் பேனர் வந்து திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்துட்டு இல்லை என மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல உடனே எதில் இருக்க வந்து சொல்கிறான், ஆ பரவாயில்ல நீ அவனை மாதிரி உடனே நடிக்காத, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு, இதுக்கு முன்னாடி இங்கே இன்னொருத்தரும் வந்துவான், அவனும் வந்து இந்த இடத்துல தான் வந்து உட்காந்துட்ருப்பான், இந்த சமாதி கிட்ட தான் வந்து உட்காந்துருப்பான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் இது என்னோடய ஒய்ஃபோட சமாதி, இந்த இடத்துல வந்து அந்த ஸ்டாரை வந்து வச்சுருந்தாங்க, இது எல்லாத்துக்குமே வந்து அவன் தான் காரணம், அதாவது அந்த ஸ்டாரை வச்சுருந்தவன் வந்து நம்ம ப்ரூஸ் பண்ணர் தான். ஸோ அந்த ஸ்டாரை வச்சுட்டு போனவன் தான் எல்லாத்துக்குமே வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைன் பேனர் வந்து திரும்புறாரு. திரும்பிட்டு ஓ மை கா, என்ன என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிரைன் பேனர் வந்து கேட்க உடனே எதில் காதல் வந்து சொல்கிறான்,
இந்த கதையை என்கிட்ட எப்போவுமே ஒரு பையன் வந்து சொல்லிட்டு இருப்பான். பட் ஆனால் இப்போ இந்த கதை கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்குது, ஸோ இதை நான் திரும்ப வேணால் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்கிறான். ஸோ என்ன நினச்சி அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தீங்கன்னா, நம்ம ரெபக்கா பேனரோட சமாதி இருக்குது. ஆனால் அதே சமாதியில் பார்த்தீங்கன்னா ரத்தமாக இருக்குது. ஸோ அந்த ரத்தத்துக்கு கீழே அப்படியே கீழே குஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம பிரைன் பேனர் வந்து செத்து கீழே கிடக்கிறாரு. ஸோ என்ன நடக்குது, பிரைன் பேனர் தான் இவ்வளோ பேசிக்கிட்டு இருந்தாரு இவன் கொண்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இல்லை, பிரைன் பேனர் வரதுக்கு முன்னாடி, அதாவது இவன் வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிரைன் பேனர் வந்து இறந்துட்டாரு. ஸோ இறந்து அவர் ஆவி ஆகிட்டாரு. ஸோ அவரோட சோல் தான் வந்து இது. ஸோ இது வந்து பேசிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி. ஸோ எதில் இருக்க வந்து உடனே கேட்குறான், அவன் உன்னை வந்து நரகத்துக்கு அனுப்பிச்சிட்டான் போல அப்படின்னு சொல்ல, ஆமாம் அந்த மான்ஸ்டர் அந்த மிருகம் தான் என்ன நரகத்துக்கு அமிச்சது அப்படின்னு சொல்லி உடனே வந்து நம்ம பிரைன் பேனர் கத்த ஆரம்பிக்கிறாரு. அவன் உன்னை நரகத்துக்கு மட்டும் அனுப்பலை, நரகத்தை விட ரொம்ப கீழே இருக்க ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கண்ணாடி மெதுவாக கலட்டுறான். கலட்டிட்டு எனக்கு ஒரு எய்ம் இருக்குது, அதை நான் கண்டிப்பாக அடைஞ்சே தீர்வேன். ஆனால் அதுக்கு நான் ஒரு தனியாக ஒரு பேரை வந்து உருவாக்குவேன். இந்த மாதிரி சாம்ஸ்டன்ஸ் அப்படின்ற என்னோடய பேர்லேயே நான் வந்து அதை பண்ண மாட்டேன், பட் ஆனால் நான் ஒரு வேறு ஒரு பேரில் கண்டிப்பாக பண்ணுவேன், என்னோடய கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாம்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாம்ஸ்டன்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம பிரைன் மேனுக்கு வந்து கை கொடுக்குறாரு. நம்ம பிரைன் மேனை வந்து கையை பிடிக்கிறாரு. நம்ம இதை முன்னாடியே பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சாம்ஸ்டன்ஸோட உடம்பு மூஞ்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாற ஆரம்பிக்குது. ஸோ இங்கே ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமா பிணைப்பு அந்த மாதிரி வந்து சொல்லலாம், ஏன்னா பச்சை கலரில் தான் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க வந்து தெளிவாகவே வந்து சொல்லலை. ஸோ சாம்ஸ்டன்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த லீடர் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவன் தான் வந்து சாம்ஸ்டன்ஸ். உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பிரைன் மேனை பிடிச்சி தலையில் அடிக்கிறான். தலையில் அடிச்சுட்டு வெல்கம் ஹோம் வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து கத்த ஆரம்பிக்கிறான். நம்ம பிரைன் மேனருக்கும் சாம்ஸ்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இணையிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது சாம்ஸ்டன்ஸும் பிரைன் பேனரும் ஒன்றா இணைகிறாங்களா, இல்லைனா சாம்ஸ்டன்ஸுக்கு உள்ளே இருக்க ஏதோ ஒன்று நம்ம பிரைன் பேனர் கூட இணையதான் தெரியல. பட் ஆனால் நம்ம பிரைன் பேனர் திரும்ப உயிரோடு வந்துடுறாரு. அப்பா அது நீங்களா அப்படின்னு சொல்லி எதில் ஒரு குரல் கேட்க, வேறு யாராக இருப்பேன்னு நினச்ச மகனே நான் தான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிரைன் பேனர் வந்து சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ ஜீரோ. அதாவது இந்த ஒரு சீக்வெண்ட் வந்து பார்த்திங்கன்னா காமிக்ஸில் வேறு ஏதாவது ஒரு சீக்வெண்ட்டோட கண்டிப்பாக போய் கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இமோட்டல் ஹல்க் இஷ்யூ 1. ஸோ இஷ்யூ 1 வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துலாம் சும்மா ட்ரையல் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இமோட்டல் ஹல்க் நம்ம ஆல் வேவிங் எழுதினது தான். அண்ட் காமிக்ஸ் ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடையை வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த கடைக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா காரில் ஒருத்தர் உட்காந்துருக்கான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல் லிவிங் அதாவது நம்ம ரைட்டர் வந்து நம்மகிட்ட வந்து ஒரு இஷ்யூ சொல்ல வர்றாரு, கண்ணாடியில் எப்போவுமே ரெண்டு முகங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இன்னொருத்த பார்த்திங்கன்னா நம்ம காரில் உட்காந்துருக்கான். காரில் உட்காந்துட்டு கையில் வந்து ஒரு பிஸ்டல் ரெவால்வர் வந்து வச்சுருக்கான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஹேய் நீ அந்த இடத்துக்கு போய் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கின நம்ம ரோட்டில் போகும்போது சாப்பிட்ணும் அந்த மாதிரி ஏதாவது வாங்கினா சத்தான உணவாக வாங்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து சொல்ல, உடனே இந்த பொண்ணு வந்துட்டு ஆ சரிம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே திரும்பி எங்கள் அம்மா வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க, ஏய் சத்தான உணவுனா ஃப்ரூட் ஜூஸ் அந்த மாதிரி தான் வாங்கணும், ஜூஸ் ஏதாவது வாங்கினா இந்த மாதிரி தான் வாங்கணும், அதை விட்டுட்டு சோடா பெப்சி அந்த மாதிரிலாம் வாங்கி குடிக்காது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க. உடனே இந்த பொண்ணு வந்துட்டு சே எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டுருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து என்ட்ரா வராங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ரைட்டர் வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறாரு, ஸோ அந்த ரெண்டு உருவங்கள் இருக்கிற கண்ணாடியில் ஒரு உருவம் நீங்கள் எல்லாருக்கும் காட்டணும்னு நினைக்கிறது, இன்னொரு உருவம் நீங்கள் காட்ட வேணாம்னு நினைக்கிறது அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொப்பி போட்டுக்கிட்டு ஒரு ஆள் வந்து நிற்கிறான். இந்த பொண்ணு இருந்துட்டு அந்த வேலை பார்க்க அவன் வந்து இவன் வந்து இந்த பொண்ணை வந்து பார்க்குறான், என்னையே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்க உடனே வந்து நவுந்த ஆரம்பிச்சிடறான். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து படிச்சுட்டு போன புக் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்கை பற்றி ஒரு புக் இருக்குது. ஸோ வந்து படிச்சுட்டு அப்படி கொஞ்சம் மூவ் ஆகிடறான். அண்ட் இன்னொருத்த வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரான். கடையில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணும் அப்படின்னு சொல்ல உடனே கன் எடுத்து நிட்டுறான். கமன் டிராவை தவிர உள்ளே இருக்க பணத்தை எல்லாத்தையும் எடு அப்படின்னு சொல்ல, சரி சரி என்ன எதுவும் பண்ணிடாது அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்ல, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பயத்தில் அந்த பாட்டில் வந்து கீழே போட்டுருது, கையில் இருந்த ஜூஸ் பாட்டில் கீழே போட்டுருது. இவன் திருட வந்தவன் வந்து பார்த்தீங்கன்னா பயத்தில் வந்து சுட்டுடுறான், அந்த பொண்ணை சுட்டுடுறான். ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சில் வந்து குண்டு பாஞ்சிருது, அந்த பொண்ணு வந்து கீழே விழுந்துருது. ஸோ பக்கத்தில் தொப்பி போட்டுக்கிட்டு இருக்க வந்துட்டு நீ என்ன பண்ண இப்போ அப்படின்னு சொல்லி வேகமாக அவன் வந்து திரும்ப பட்டுன்னு பார்த்திங்கன்னா அவனையும் வந்து சுட்டுடுறான். சுட்டுட்டு உடனே கடையில் இருக்கவன் பக்கம் திரும்புகிறான், இது பாரு நான் எதுவும் அலாரம்லாம் அனுப்பல, நான் போலீஸையும் கூப்பிடல, நீ கேட்குற எல்லா பணத்தையும் நான் தந்துடுறேன், என்ன தயவு செஞ்சு விட்டுறேன், எதுவும் பண்ணிடாத, உன் முகத்தை கூட நான் பார்க்கல, நீ சொன்னதை நீ பண்ணது கூட யார்ட்டையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பதட்டில் பேசுகிறான். பட் ஆனால் இவன் வந்து பயத்தில் அவனையும் சுட்டுறான், அவனையும் சுட்டுட்டு அங்கே இருக்க பணத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளில ஓடுறான். உடனே பார்த்தீங்கன்னா வெளில இருக்க அந்த பொண்ணோட அம்மா வந்துட்டு ஓமை காட் இவன் துப்பாக்கி அப்போ சாண்டி சாண்டி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து உள்ளே ஓடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அதாவது சாயங்காலமாக வந்து காட்டுறாங்க, இந்த மாதிரி போலீஸ் எல்லாமே வந்து வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த பொண்ணு பேர் சாண்டரா அண்ட் ப்ராக்கர்ஸ்ட், அவளுக்கு வந்து 12 வயசு ஆகுது. ஸோ கடையில் இருந்தவன் பேர் ஜாஸ் ஜாரோவ் அண்ட் இன்னொருத்தன் பேர் அவன் பேர் ஜான் டோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவனுக்கு எந்த ஒரு ஐடியும் கிடையாது, பட் ஆனால் கடையில் இருந்தவனுக்கு 22 வயசு, அதாவது அந்த கடையை வந்து பார்த்துட்டு இருந்தவன் மேனேஜர் அவனுக்கு வந்து 22 வயசு தான். பட் ஆனால் பக்கத்தில் செஞ்சிருந்தவனுக்கு வந்து செத்துருந்தாலும் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடென்டிட்டியும் கிடையாது, அவன் எங்கேயா லோக்கலில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி போலீஸில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உடனே அங்கே இருக்க இன்னொரு போலீஸ் வந்து கேட்குறாங்க, ஸோ இதை பற்றி நம்ம வேணால் பேசலாமா, எடிட்டர் கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்ல, வெல் நம்மக்கிட்ட எந்த சாட்சியுமே இல்லையே, நம்ம யாரை போய் கூப்பிடுவோம், நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே பிளர்ரான ஒரு வீடியோவும்
நிறைய பேர் வாயால் சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது. அதாவது இதெல்லாம் நடந்தது, இப்படிலாம் நடந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்கல்ல, ஸோ இந்த மாதிரி வெளில ஒருத்தன் ஓடனா, அவன் காரில் ஓடனா. பட் ஆனால் அந்த கார்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்பர் பிளேட் கிடையாது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், இதை வச்சு நம்ம கேஸ் கூட ஃபைல் பண்ண முடியாது, நம்மகிட்ட எவிடென்ஸே வந்து கிடையாது, யார் மேலேயும் ஃபைல் பண்ண முடியாது. சும்மா இப்படி ஒரு கேஸ் நடந்திருக்குன்னா சொல்லாமே தவிர மிச்சம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் இறந்த உடல்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை அப்படியே பச்சையாக மாறுது. ஸோ அந்த கேப் போட்டுட்டு இருந்தாலும் அவன் வேறே ஒரு இல்லை, நம்ம ப்ரூஸ் பேனர் தான். ஸோ இறந்ததுக்கப்புறமா திரும்ப ஹல்கா மாதிரி வெளில வந்துடுறான். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துப்பாக்கி வச்சு சுட்டாங்க. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இதை வந்து சொல்லிகிட்டு இருக்கான், எனக்கு பயமாகி போயிடுச்சு, அதனால நான் டப்புனு அந்த பொண்ணை சுட்டுட்டேன், அவன் பக்கத்தில் இருந்து சுட்டுட்டேன், இந்த பக்கம் இருந்து சுட்டுட்டேன், சுட்டுட்டு நான் காசு எடுத்துட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல, எவ்வளோ காசு இருந்தது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து கேட்குறான். அண்ட் சுட்ட வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்பவே பயந்து தான் போய் சுட்டுருக்கான், வந்து அழுதுகிட்டே தான் இருக்கிறான், எனக்கு எவ்வளோ காசு தெரியல, நான் என்னால் பதற்றத்தில் அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்ல, எதிர்க்கிறதுக்கு வந்துட்டு இதை பாரு, நான் இவ்வளோ நாள் உன்னை சும்மா உயிரோடு விட்டுச்சிருக்கேன், நீ என்கிட்ட வாங்கின காசை திரும்ப தரணும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஒரு விஷயத்துக்காக தான் உன்னை நான் விட்டு வச்சுருக்கேன், சரி இப்போ சொல்லு எவ்வளோ காசு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் திரும்ப கேட்க, தெரியல நான் காசை என்னலை, நான் காசை எடுத்தேன், எனக்கு தெரிஞ்சு $200 இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்ல, ஸோ $200 ஸோ இவ்வளோ தான் நீ சம்பாதிச்சியா அப்படின்னு சொல்லி அந்த காசையும் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து வாங்கிக்கிறான். வாங்கிட்டு அவன்கிட்ட வந்து சொல்கிறான், ஸோ அதுக்கடுத்து வேறு என்ன பண்ணலான்னு இருக்க, வேறு ஏதாவது ஐடியா இருக்கா, இப்போ நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்க, உடனே அந்த சுட்டான்ல அவன் இருந்துட்டு வந்து சொல்கிறான், சாரி நான் இன்னும் வேறு ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்ல, என்ன திரும்ப கொன்னதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க, அதெல்லாம் விட்டுத்தல் அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை நான் அதை பற்றி யோசிக்கல அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறான். உடனே எதிர்க்கிறவன் அதாவது இவன்கிட்ட வந்து பணத்தை பிளாக்மெயில் பண்ணி வாங்குறாள், ஸோ அவன் வந்து சொல்கிறான், ஸோ என்னோட முதல் காசை நான் வந்து இதை எடுத்துக்கிறேன், அதாவது இந்த $200 நான் வந்து எடுத்துக்கிறேன், ஸோ நீ மிச்ச காசெல்லாம் எப்போ நீ தரப்போகிறேன், திரும்ப அதே கேஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஆட்டை போட போறியா அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்க, இல்லை இல்லை நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு சொல்லி உடனே இவன் வந்து சொல்கிறான். ஸோ உடனே காசு வாங்கின வந்து சொல்கிறான், ஸோ மரியாதை கிளம்பு, என்னோட மிச்ச பணத்தை நீ திரும்ப எடுத்துகிட்டு அப்போ அப்போ அப்படின்னு சொல்லி வந்து விரட்டி விட்டுறான். அவனு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து போய் கிளம்புறான், இவன் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து தெரியும், பட் ஆனால் அவன் பயத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவன் வந்து பண்ணிட்டான். அதே சமயம் எதில் இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் பண்ணது தப்பாக சரியெல்லாம் தெரியாது, அவங்களுக்கு காசு கிடைக்குது அவ்வளோதான். அந்த பையன் வெளியில் வர டம்மால்னு ஒரு சத்தம் கேட்குது, எல்லாம் வந்துட்டு என்னாச்சு எதாவது வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஏகப்பட்ட சத்தம் வந்து நடக்குது, உள்ளே ஒருத்தன் ஓடி வரான், அதாவது வெளியிலேருந்து ஒருத்தன், இப்போ வெளியில் போனால ஸோ அந்த நல்லவன் இருக்கான்ல அவன் வந்து இல்லை, வேறு ஒருத்தன் இவங்க கும்பலை சேர்ந்த வந்து ஒருத்தன் ஓடி வரான், நான் பார்த்தேன் வெளியில் இருக்குது டெவில், அது ஒரு சாத்தான், அது நம்மளை கொண்டு வா இங்கேருந்து ஓடிடல, அது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அலறான். எதில் இருக்கவங்களாம் வந்துட்டு சாத்தான் நான் என்னடா வேணே கன்னர் அப்படின்னு சொல்லி எல்லாம் கன் எடுத்துட்டு வெளில வந்து கிளம்புறாங்க. ஸோ கிளம்பி பார்க்கும்போது ஒரு பச்சை கலர் கை வந்து வெளில வருது. ஸோ அங்கே இருக்க எல்லாரையும் போட்டு சம்மடி அடிக்குது, எல்லாம் உள்ளே கதற சத்தம் தான் கேட்குது. வெளியில் வந்தால அந்த பயத்தில் சுட்டாலும் அவன் இருந்துட்டு எனக்கு அது என்னன்னு தெரியும், அது என்னன்னு தெரியும், அது அவன் தான், எனக்கு அவனை தெரியும், நல்லாவே தெரியும், நியூஸில் நான் பார்த்துருக்கேன், இது கண்டிப்பாக அவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து திரும்புகிறான். கொஞ்சம் நேரத்தில் சத்தம் வந்து ரொம்பவே அமைதியாக மாறிடுது. யாராவது இருக்கீங்களா, யாராவது உயிரோடு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இவன் திரும்ப வந்து கேட்க, திரும்ப பின்னாடி டம்மால்னு ஒரு சத்தம் கேட்க இவன் வந்து திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஹல்க் வந்து நின்றுட்டு இருக்கான். ஸோ உடனே ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா இவன்கிட்ட கேட்குறான், அந்த பொண்ணோட பேர் சாம், அவளுக்கு வெறும் 12 ஆகுது, அவள் எப்படா நீ கொண்ட அப்படின்னு சொல்லி வந்து கேட்க, உடனே வந்து சொல்கிறான், என்னை மன்னிச்சிட்டு நான் தெரியாமல் தான் கொண்டேன், நான் பயத்தில் தான் கொண்டேன், நான் வேறு எதுவும் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்போ உனக்கு கை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஹல்க் வந்து கேட்குறாரு. இவர் வந்துட்டு புரியல அப்படின்னு சொல்லி வந்து கேட்க, ஹல்க் வந்து திரும்ப சொல்கிறாரு, உன் கை பெரிய பலமாக இருக்க மாதிரி இருக்குமே, அதாவது உன் கையில் தான் இப்போ பவர் இருக்கேன், அந்த கன் இருக்கேன், அந்த கன் தானே உனக்கு இப்போ எல்லாமே, அந்த கன் வச்சு நீ என்ன வேணால் பண்ணுவேன் தானே நினச்சிக்கிட்டு இருக்க, அந்த கன் வந்து உனக்கு இப்போ பவர் மாதிரி தானே நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்குறான். கேட்டுட்டு இப்போ அந்த பவர் போச்சுனா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லாமல் ஹல்க் வந்து கேட்க, இவர் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்துடுறான். பயந்துட்டு நம்ம ஹல்க் பார்த்து திரும்ப வந்து சுட ஆரம்பிச்சிடறான். உங்கள் எல்லாருக்கும் தான் தெரியுமே ராக்கெட் லான்ச்சர் வச்சு சுட்டாலே ஹல்க்குக்கு எதுவும் ஆகாது, இவன் சாதாரண ரெவால்வர் வச்சு சுடுறான். ஸோ அந்த புல்லட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹல்க் மேலே பட்டு பட்டு கீழே வந்து எகிரி விழுந்துருது. ஸோ ஹல்க் இருந்துட்டு பார்க்குறான், பார்த்துட்டு நான் உன்னை எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுமா, நீ எப்போ அந்த ட்ரிகர் அழுத்தினியோ, அந்த ஷாப்பில் வச்சு எப்போ நீ ட்ரிகர் அழுத்தினியோ, அதுக்கப்புறமா வந்து உனக்கு நீயே போய் சொல்ல ஆரம்பிச்சிருப்பேன், அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுற்றிருக்கவங்ககிட்டையும் போய் சொல்ல தான் ஆரம்பிச்சிருப்பேன், அதை வச்சு நான் வந்து கண்டுபிடிப்பேன், ஏன்னா போய் சொல்கிறவங்கள என்னால் ஸ்மெல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லாமல் ஹல்க் வந்து சொல்கிறாரு. சொல்லினோடனே இவன் வந்து கீழே விழுந்துறான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, என்னை விட்டு எனக்கு எதுவுமே தெரியாது, நான் தெரியாமல் தான் பண்ணிவிட்டு, அவங்க எல்லாம் பணம் கேட்டு நான் டார்ச்சர் பண்ணாங்க, நான் பயத்தில் திருடுறதுக்காக வேணாம், ஆனால் நான் இப்படிலாம் கொலை பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா நீ அதை சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான், என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் வந்து ரொம்பவே வந்து கெஞ்சிரான். அது மட்டும் இல்லாமல் நீ இது வரைக்கும் தப்பு பண்ணாமலே இருந்திருப்பியா, ஏதாவது ஒரு தப்பு பண்ண தானே செய்வோம், அந்த மாதிரி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, ஸோ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஹல்க் வந்து கையை நீட்டுறதோட அப்படியே வந்து முடிச்சிடறாங்க. அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து போலீஸ் வந்து வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு அவங்க எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ என்ன அவங்க கவர் பண்ண என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
இவன் இருக்கான்ல, அதாவது நம்ம மன்னிச்சிடு மன்னிச்சிடு எனக்கு தெரியாம தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. ஸோ அவனோட உடம்பு முழுக்க காயமாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் அந்த ரெக்கார்ட்ஸ் படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனை வந்து பணத்தை கேட்டு இவங்க எல்லாம் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஏதோ ஒரு ஆபத்தோ இல்லை ஏதோ ஒரு இது சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்து அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட்ஸ், அதாவது இதுதான் வந்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் அங்கே இருக்க இன்னொரு லேடி வந்து சொல்கிறாங்க, அதாவது இது சொன்ன அதே லேடி தான் வந்து இன்னொரு லேடிக்கிட்ட சொல்கிறாங்க, ஆனால் ரெக்கார்ட்ஸுக்கு வெளியில் எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் இருக்கான்ல இப்போ இவனுக்கு அடிபட்டுருக்குன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பட் ஆனால் இவன் எந்திரிக்க மாட்டான், இவன் தலை அசையாது கை அசையாது கால் அசையாது அவ்வளோ, ஏன் இவனுக்கு நினைவே வராது, இவன் உடம்பில் உயிர் மட்டும்தான் இருக்குது மிச்சப்படி எதுவுமே கிடையாது, இவன் இப்படி இருக்கிறதுக்கு சாவரது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்ட்ஸுக்கு வெளியில் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசணும்னா எங்களுக்கு சில பல ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் கிடச்சிது. ஸோ அதை எடுத்து பார்க்கும்போது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுது அங்கே யார் வந்துட்டு போயிருப்பானு. அது மட்டும் இல்லாமல் அந்த கும்பல் இருக்காங்களா கேங்ஸ்டர் கும்பல், ஸோ அதில் ஒருத்தன் வந்து கத்துனா பச்சை கலரில் நான் பெருசாக பார்த்தேன் அப்படின்னா அப்படின்னு சொன்னதுமே வந்து பார்த்திங்கன்னா எதில் இருக்க இன்ஸ்பெக்டரோட முகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மாறிடுது. அது அவனா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க. அவனாக இருக்க வாய்ப்பில் தான், ஆனால் அவன் தான் அப்படின்னு சொல்லி எதில் அவங்க வந்து திரும்ப சொல்ல, ஆனால் புரூஸ் பேனர் செத்துட்டானே அவனோட ஃபுனருக்கு நானும் தான் போனேனே அவனோட இறுதி சடங்குக்கு நானும் தான் போனேனே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. உடனே இந்த லேடி வந்து சொல்கிறாங்க, நீ சொல்கிறது கரெக்டு தான், புரூஸ் பேனர் இறந்துட்டான், பட் ஆனால் இது ராத்திரி இது நைட்டு, இப்போ புரூஸ் பேனர் இல்லை தான், நீ சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன், புரூஸ் பேனர் இல்லை தான், புரூஸ் பேனர் உண்மையிலே இறந்துட்டா தான் அது 100% தான், பட் ஆனால் அவனுக்குள்ளே வேற ஒருத்தர் இருக்கான், இப்போ அவன் தான் வெளியில் வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல அவங்க எடுத்துகிட்டு உடனே நான் இது போய் ரிப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வந்து வேகமாக வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ திரும்ப வந்து நம்ம ரைட்டர் வந்து நம்மகிட்ட ஒன்று சொல்கிறாரு, கண்ணாடியில் ரெண்டு முகங்கள் இருக்கும், ஒரு முகம் நீங்கள் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறது, இன்னொரு முகம் எல்லாருக்கும் தெரிகிறது. ஸோ புரூஸ் பேனர் வந்து கண்ணாடியில் இருக்க ஹல்க் உருவத்தை பார்த்து கேட்குறாரு, நான் நல்லவனா கெட்டவனா நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லாமல் புரூஸ் பேனர் வந்து ஹல்க்கை பார்த்து கேட்க, அதோட இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இம்மோர்டல் ஹல்க்கோட இஷ்யூ 1. ஸோ உங்களுக்கு இந்த இஷ்யூ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் எத்தனை பேர் இந்த மாதிரி இமோஷனலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருங்க. ஸோ அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ்புக் குரூப்போட லிங்க் அண்ட் டெலிகிராமோட லிங்க் இன்ஸ்டாவோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ தேங்க்யூ கேஸ் பாய், இதே மாதிரி உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.